ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனுஸ் கல்னரி. பாக்கெட் பாலில் ஒரு 10 நாளில் இந்த அளவுக்கு எப்படி வெண்ணெய் எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் எதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆவினில் வர க்ரீன் கலர் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஃப்ரிட்ஜ் இல்லாமலே வெண்ணெய் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் என் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் நான் வெண்ணெய் எடுத்து காமிச்சிருந்தது வந்து பார்த்திங்கன்னா பசுமாட்டு பால் தான். அதுலேயும் ஒரு சிலர் வந்து இதே மாதிரி பாக்கெட் பால்லையும் வெண்ணெய் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன். நம்மள நிறைய பேர் நினைக்கிறது தண்ணி கலக்காத பாலாக நம்ம பால் காய்ச்சணும் அப்படின்னா தான் நமக்கு பால் ஏடு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் நினைப்போம். ஆனால் தண்ணி கலந்த பால்லையும் நமக்கு வந்து பால் ஏடு நல்லாவே வரும் தான். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பால் வந்து வாங்குவோம். 1 லிட்டர் பாலும் ஒரே டைமில் வந்து பால் காய்ச்சாமல் ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட் வந்து பால் காய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாக்கெட் வந்து பால் காய்ச்சுவோம். அந்த மாதிரி பால் காய்ச்சி முடிச்சதும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நமக்கு அந்த பால் ஏடு வந்து மேலே வரும்ல, அப்படி எடுத்து வைக்கிற பால் ஏடே போதும், நமக்கு ஈஸியாக வந்து வெண்ணெய் எடுத்துட முடியும். இப்போ நான் உங்களுக்கு தனித்தனியாக பால் வந்து ஏன் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கலந்து பால் காய்ச்ச போகிறேன். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கலக்காத பால் வந்து எடுக்கிறேன். பால் காய்ச்சும் போது பால் ஃபஸ்ட்டு டைம் பொங்கி வரும்போதே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடாமல் கொஞ்சம் பொங்கி வர ஆரம்பிக்கும் போது சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா பால் வந்து நமக்கு நல்லா திக்காகவும் இருக்கும். அதில் எடுக்கிற அந்த பால் ஏடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க காய வச்ச பாலில் நீங்கள் காஃபி போட்டிங்க அப்படின்னா காஃபியும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆவினில் வந்து உங்களுக்கு 4 விதமான பேக்கெட் கலர்ஸில் வந்து வரும். ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் இல்லாமல் ப்ரௌன், அப்புறம் ப்ளூ, அப்புறம் வந்து ஆரஞ்சில் வந்து வரும். நாங்கள் இருக்க பக்கம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரும் ஆரஞ்சு மட்டும்தான் வந்து எனக்கு கிடைக்கும். க்ரீன் கலர் நார்மலாக எல்லாருமே வந்து வாங்குவோம் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு க்ரீன் கலர்லேயே வந்து எடுத்திருக்கேன். இப்போ பால் இந்த மாதிரி காய்ச்சி முடிச்சதும் நீங்கள் தட்டு போட்டு மூடிடாமல் தட்டை வந்து கொஞ்சம் ஓப்பனாக இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா தான் நமக்கு பால் ஏடு வந்து எடுக்க ஈஸியாக வரும். ஃபுல்லாக மூடி வச்சோம் அப்படின்னா நமக்கு தண்ணி விட்டு நமக்கு பால் ஏடு வந்து ஈஸியாக வராது, கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பால் குக்கரில் பால் காய்ச்சிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பால் குக்கரில் சவுண்ட் வந்ததுக்கப்புறமா அந்த மூடியை வந்து ஃபுல்லாக மூடி வைக்காமல் இதே மாதிரி கொஞ்சம் ஓப்பனாக மூடி வச்சு பாருங்கள். நீங்களும் ஈஸியாக வந்து பால் ஏடு எடுக்க முடியும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் பால் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பால் ஏடு வந்து நல்லா மேலே படர்ந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்தில் பால் காய்ச்சும் போது நான் தண்ணி சேர்த்து தான் வந்து பால் காய்ச்சிருந்தேன். இருந்தாலும் வந்து பால் ஏடு பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு. இப்போ இது வந்து ஒரு மெத்தட். இது மாதிரி நீங்கள் டெய்லியும் பால் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா பால் ஆறுனதுக்கப்புறமா மேலே இருக்க அந்த பால் ஏடெல்லாம் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வெண்ணெய் எடுக்க முடியும். இப்போ இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக பால் சூடாக தான் இருக்குது. இருந்தாலும் மேலே இருக்க அந்த ஆடையை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பால் வந்து ஃபுல்லாக சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்னுமே நல்லா திக்காக இருக்கும். நான் கொஞ்சம் சூடாக இருக்கும் போது உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். இப்போ இதை விட இன்னும் நல்லா கொஞ்சம் அதிகமான பால் ஏடு நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம பால் காய்ச்சி முடித்ததும் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ காலையில் பால் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா மதியம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் ஏடு வந்து நல்லா டபுளாக நல்லா இந்த மாதிரி திக்காக கிடைக்கும். இப்போ காலையில் நான் எடுத்திருந்த பால் எடுக்கும் இந்த பால் எடுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இது வந்து எவ்வளோ நல்லா அதிகமாகவும் இருக்குது, நமக்கு வந்து நல்ல திக்காகவும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பால் ஏடு எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பால் ஏடு எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பாலில் டீயோ காஃபியோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இது பாக்கெட் பால் அப்படிங்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவே இருக்கும். நம்ம இதில் வந்து டீ வந்து போட்டோம் அப்படின்னாலும் ஓரளவுக்கு குடிக்க முடியும், காஃபி வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ இதே மெத்தடில் இப்போ நீங்கள் வந்து பசும்பால்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் பால் ஏடு எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாலில் உங்களுக்கு டீயோ காஃபியோ சுத்தமாக நல்லாவே இருக்காது. அதனால டீ காஃபியும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெளியிலேயே பால் வச்சு நீங்கள் பால் ஏடை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு அடுத்த டீ காஃபி போடும்போது கண்டிப்பாக அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் இந்த டிப்பை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, நிறைய பேர் நம்ம நினைக்கிறது பால் ஏடு மட்டும் நம்ம எடுத்து வைக்கும்போது தான் நமக்கு வெண்ணெய் நல்லா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இப்போ இந்த மாதிரி வெறும் பால் ஏடு மட்டும் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வெண்ணெய் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகும். இப்போ இந்த கப்பில் முதல் நாள் நான் பால் ஏடு எடுத்து வச்சது ஃப்ரிட்ஜில் இருந்து இப்போ வெளியில் எடுத்து வச்சுருக்கேன்.
டெய்லி நம்ம வீட்டில் தயிர் போடுவோம்ல, அந்த தயிர் வந்து சில நேரங்களில் புளிச்சிருந்தது அப்படின்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி புளிச்ச தயிரெலாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பால் இலையோடு நீங்கள் கலந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒரு 15-20 நாளில் எடுக்கிற வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 நாள்லேயே நம்ம ஈஸியாக வந்து எடுத்துட முடியும். நம்ம எடுத்து வைக்கிற அந்த தயிர் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பால் இடையில கலந்து வைங்க. இந்த மாதிரி செஞ்சால் நமக்கு வெண்ணெய் நல்லா வருமா, நெய் நல்லா வாசனையாக இருக்குமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். கண்டிப்பாக இது வந்து நெய் நல்லா வாசமாகவே இருக்கும். நம்ம பாலையடை மட்டும் சேர்த்து வச்சுருந்தாலும் கொஞ்சமாக தயிர் கலந்து வச்சு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து வெண்ணெய் எடுப்போம். அதனால் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வெண்ணையும் நல்லா ஈஸியாக வரும், நமக்கு நெய்யும் நல்லா வாசமாக தான் இருக்கும். இப்போ நான் ரெண்டுமே ஒன்று சேர்த்து கலந்து வைக்கிறேன். இதே மாதிரி நான் ஒரு 5 நாள் வந்து தயிரும் பாலையடும் சேர்த்து எடுத்து வச்சது இந்த அளவுக்கு ஒரு கப் நிறையா வந்திருக்கு. இப்போ ஒரு 5 நாளாக வெறும் பாலையடை மட்டும் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா இதில் பாதி அளவுக்கு தான் வந்திருக்கும், இந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்திருக்காது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் சேர்த்து வச்சு எடுத்த வெண்ணெய் தான் இது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே எனக்கு இந்த அளவுக்கு வந்து வெண்ணெய் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாலையடில் எப்படி வெண்ணெய் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க அந்த பாலையடை வந்து நீங்கள் மிக்சிலேயே வந்து ஈஸியாக வெண்ணெய் எடுக்க முடியும். நிறைய பேர் என்னோடய வீடியோவில் இந்த வெண்ணெய் எடுக்கிற மிஷினில் மறுபடியும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து அதை ஷேர் பண்ண சொல்லி கேட்டதுனால இன்றைக்கி கம்மியான அளவுலேயே இந்த மிஷின்லேயே வெண்ணெய் எடுக்க முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த வீடியோலேயும் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மோட்டரும் இந்த கீழே வந்து ஒரு பிளெண்டர் மட்டும் இந்த மாதிரி வரும். இந்த மிஷினில் நம்ம கீழே ஸ்டாண்ட் மாதிரி இருக்கலாம், அதில் பாத்திரத்தை வச்சுட்டு நீங்கள் அந்த பிளெண்டரை வந்து கீழே வந்து நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு மேலே இந்த நாபை வந்து டைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து டைட் ஆகிடும். இப்போ நம்ம மிக்சியில் வெண்ணெய் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாலையடோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்திட்டோம் அப்படின்னா அதுவே நம்ம வந்து 2-3 டைம் நம்ம மிக்சியில் போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மிஷினில் நம்ம வெண்ணெய் எடுக்கும்போது இந்த மாதிரி குறைவான அளவில் நம்ம வெண்ணெய் எடுக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு ஈஸியாக எடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் இதில் எடுக்கும்போது நமக்கு வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து திரண்டு வந்துடும். அதிகமான அளவில் பாலையடை சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னாலும் ஒரே டைம்லேயே கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வெண்ணெய் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ ஆரம்பத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 1/2 கிலோ அளவு வெண்ணெய் எடுக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம ஒரே பாத்திரத்துலேயே போட்டு நம்ம டக்குன்னு எடுத்துட முடியும். இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க அந்த பாலையடெல்லாம் சேர்த்துட்டு ஐஸ் கியூப்ஸும் அந்த பிளெண்டர் வந்து முழுகிற அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணியும் சேர்த்து மிஷின் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்ணெய் வந்து திரண்டு வந்துடும். இந்த மிஷின் நான் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 1800 அப்படின்னு வாங்கினேன். இப்போ இது ப்ரைஸ் வந்து எனக்கு கரெக்டாக தெரியல. இது நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற அவங்க ஷாப் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்கள் காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு வெண்ணெய் வந்து திரண்டு வந்திருக்கிறது பார்க்கும்போதே நல்லா தெரியுது. இப்போ மிஷின் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதே வந்து நம்ம மிக்சியில் செய்யும்போது நம்ம பக்கத்துலேயே இருந்தால் வேலை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து செய்யும்போது நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு சின்ன கப்பில் தான் வந்து நான் பாலையடும் தயிர் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கே வந்து எந்த அளவுக்கு வந்து வெண்ணெய் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எடுக்கிற வெண்ணெயை வேறொரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதில் போட்டு அந்த வெண்ணெயை ஒரு 2 அலசி எடுத்திங்க அப்படின்னா நமக்கு அந்த வெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மோர் இதெல்லாம் வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து தனியாக வந்துடும். அதுக்கப்புறமா வெண்ணெய் மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு நீங்கள் எப்போ வந்து நெய் காய்ச்சிறீங்களோ அப்போ வந்து காய்ச்சினீங்க அப்படின்னா நமக்கு அதிகம் வந்து கசடு இருக்காது. ஈஸியாக ஒரு தடவை இந்த மாதிரி அலசும் போது நீங்கள் ஐஸ் வாட்டரில் அலசுனீங்க அப்படின்னா வெண்ணெய் உருகாமல் நமக்கு அப்படியே உருண்டு இந்த மாதிரி வந்துடும். நெய் காய்ச்சும் போது நம்மக்கிட்ட இருக்க அந்த வெண்ணெயோட அளவை விட நம்மளோட பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 1 மடங்கு நல்லா பெருசாகவும் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாகவும் இருந்தது அப்படின்னா நமக்கு நெய் காய்ச்சது நல்லா ஈஸியாக இருக்கும். ஏன்னா வெண்ணெய் உருகும் போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரும். அப்போ கொஞ்சம் அகலமாக பாத்திரம் இருந்தது அப்படின்னா தான் நமக்கு வெண்ணெய் வெளியில் வராமல் உள்ளேயே இருக்கும். இப்போ ஃப்ரீசர்லேருந்து நீங்கள் வெண்ணெய் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நெய் காய்ச்சினீங்க அப்படின்னா நமக்கு வெண்ணெய் ஈஸியாக வந்து உருகிடும். இப்போ நான் வந்து ஃப்ரீசர்லேருந்து அப்படியே எடுத்து சேர்த்துனதுனால எனக்கு வந்து கொஞ்சம் அதை உருகிறதுக்கு லேட் ஆகுது. இந்த மாதிரி வெண்ணெய் எல்லாம் உருகி வரும்போது ஒரு 2-3 டைம் வந்து இடையில இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ மேலே அந்த வெள்ளை கலரில் நுர மாதிரி இருந்ததில் அதெல்லாம் கொஞ்சம் அடங்கும் போது இந்த மாதிரி 1 கல்ல உப்பு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்த உப்பு வந்து பொறிஞ்சு வரும்போது நெய் வந்து நல்லா கமகமான வாசம் வர ஆரம்பிக்கும். இது கூடவே ஒரு 4-5 வெந்தயம் சேர்த்துனீங்க அப்படின்னா நமக்கு நெய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மஞ்சள் கலரில் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுவும் நல்ல வாசனையை கொடுக்கும். இந்த வெள்ளை கலரில் நுர அடங்கும் போது நம்ம உப்பு கல்ல சேர்த்துனோம் அப்படின்னா அந்த உப்பு பொறிஞ்சு வந்ததும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி நமக்கு முட்டை முட்டையாக வரும். இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு நெய்யோட கலர் வந்து மாறிடும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வடச்சட்டியை அது மேலேயே வைக்காமல் நீங்கள் வேறு அடுப்புக்கு மாற்றிடுங்க, இல்லை வந்து கீழே எடுத்து வச்சுடுங்க. இப்போ நான்
நல்லா நெய் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். கலர் வந்து பார்க்கும் போதே வந்து பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் கலரில் சூப்பராக இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் பாலேடு மட்டும் எடுத்து வைக்காமல் வீட்டில் மீதியாகிற அந்த தயிரையும் வடிகட்டி நீங்கள் வந்து பாலேடோடு சேர்த்து வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வெண்ணெய் சேர்த்திட முடியும். இப்போ இதில் வந்து பாருங்கள் நமக்கு அதிக கசடும் வந்து இல்லை. இப்போ இந்த பாத்திரத்தில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா சூடு பண்ணி அந்த தண்ணியை நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைய கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெய் காய்ச்சும் போது உங்ககிட்ட முருங்கைக்கீரை இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்திக்கலாம். அது இன்னும் நல்ல வாசனை இருக்கும். இப்போ என்கிட்ட முருங்கைக்கீரை கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் உப்புக்கல்லை வந்து சேர்த்திருந்தேன். இப்போ நெய் ஆறுனதுக்கப்புறமா அது கலர் வந்து பாருங்கள் தங்க கலரில் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. எப்போ நீங்கள் நெய் காய்ச்சும் போதும் கூட கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்து நீங்கள் நெய் காய்ச்சி பாருங்கள். உங்களுக்கு நெய்யோட கலர் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் போடுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.